பேப்பர் மேஷையை பயன்படுத்தி எப்படி மினி மாஸ்க் தயாரிக்கிறது பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சாக் பவுடர் கொஞ்சம் பயன்படுத்த போகிறோம், பேப்பர் பல்ப், அதுக்கப்புறம் மைதாவை பயன்படுத்தி கம்மு தயாரித்து அதையும் அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மூணு பொருளையும் வச்சு எப்படி நம்ம பேப்பர் மேஷ செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து சாக் பவுடரை போட்டுக்கணும். சாக் பவுடர் போட்டுட்டு அது கூட வந்து பேப்பர் பல்ப்பு போட்டுக்கிட்டு, கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அது கூட இந்த மைதா கம்மை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். நமக்கு சப்போஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா பிசையணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிசையத்துக்கு நல்லா வட்டமாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சிச்சு. அங்கே ஏதோ வீட்டில் நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையுமோ அதே போல் தான் இது. ஆனால் நம்ம வந்து இது கூட என்னென்ன சேர்க்குறோன்னா, அந்த பொருட்கள், சாக் பவுடர் சேர்க்குறோம், பேப்பர் பல்ப்பு சேர்க்குறோம், அப்புறம் கம்மு சேர்க்குறோம். இது மூணும் சேர்த்து தான் இதை பண்ணுறோம் நம்ம. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இது கூட மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து இப்போ நம்ம பிடிக்கும் பொழுது ஈரப்பசம் ரொம்ப இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த மோல்டில் போட்டு எடுக்கும் பொழுது கரெக்டாக நமக்கு வரும். இப்போது சரியான பதத்தில் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மோல்டில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவு, இந்த பவுடர் சொல்லுவாங்க, இது நாங்கள் பயன்படுத்துறது வந்து ஸ்டோன் பவுடர் பயன்படுத்துகிறோம். நீங்கள் என்ன பவுடர் இருக்கோ அதை கூட இங்கே உங்களுக்கு கிடைக்கிற பவுடரை, இது போல் இந்த மோல்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச மோல்டில் அந்த பவுடர் தட்டிட்டு இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டு கரெக்டாக இதே போல் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய மாவு போட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே கூட நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் கரெக்டாக அது அந்த மட்ட அளவு கரெக்டாக எப்படின்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்துடலாம். இது வந்து மீன் டிசைனு. இது போல் நிறைய டிசைன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். மீன், குதிரை, யானை, அவ்வளோதான். இது போட்டுட்டு நம்ம ஒரு தட்டு தட்டினாக்கா இது போல் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், வந்துடும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெயிலில் காய வச்சுருவோம். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா நம்ம பெயிண்டிங்கு ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் கலர்ஸ் பயன்படுத்தலாம், அக்ரலிக் கலர்ஸ் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி இதை வண்ணம் தீட்டி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இதில் மேக்னெட்டை ஒட்டி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதில் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டு. அதே தான், அதே அளவு கொஞ்சம் சின்ன உருண்டையாக மாவு எடுத்து அந்த அச்சில் வச்சு நம்ம எடுத்து காய வச்சு இதை பயன்படுத்தலாம் நம்ம. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன் பவுடரோ இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பவுடரை பயன்படுத்தி தான் நீங்கள் அந்த மோல்டில் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பேப்பர் மேஷ மாவு நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அந்த மோல்டுலேயே ஒட்டிக்கும். நீங்கள் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு ஈரப்பதம்லாம் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ஒட்டக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம யானை பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பிள்ளையார் பண்ண போகிறோம். பிள்ளையார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது போல் சின்ன சின்ன மோல்டு பயன்படுத்தி நீங்கள் இதை பண்ணலாம். உங்களுக்கு பெருசாக வேணுனா கூட பெரிய அளவு மோல்டை நீங்கள் பயன்படுத்தி ரெடி பண்ணி இது போல் பேப்பர் மேஷை போட்டு எடுத்து
நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நாங்கள் இங்கே என்ன எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்காக பயன்படுத்துகிறோம். சின்ன சின்ன பெண்டண்ட் பண்ணுறோம், இதுபோல் சின்ன அனிமல்ஸு அப்புறம் ஃபிஷ்ஷு இதுபோல் ரெடி பண்ணி குழந்தைகள் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம் நாங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு இது, இது யார் வேணாலும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி தான். சாக் பவுடர் பயன்படுத்துகிறோம், பேப்பர் பல்ப்பு பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் தண்ணி, மைதா கம்மு பயன்படுத்துகிறோம். இது தான் இப்போ மோல்டில் போட்டு எடுத்து காய வச்சு இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது எந்த கலர் வேணாலும் வச்சு பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் இங்கே பயன்படுத்திக்கிறது போஸ்டர் கலர் பயன்படுத்தியிருக்கோம், யானை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வீட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை பயன்படுத்தி வரையலாம். வரையும் போது சின்ன ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி தான் வரையணும், அப்போ தான் சின்ன இடத்துலலாம் வரைய முடியும். இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சின்ன பசங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற நேரத்தில் பெயிண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு.